ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 நிமிஷம் சமையல். இன்றைக்கி 2 நிமிஷத்தில் மதுரை ஸ்பெஷல் பட்டர் பன்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தா 3 பொருள் தாங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து 2 நாள் வரைய செஞ்சு வச்சுக்கலாங்க, கெடாது. இது வாங்க, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வந்து 4 பன்னு எடுத்துருக்கேங்க. இதை மிடிலில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மிடிலில் கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நிறையா வெண்ணெயை வந்து நம்ம தடவிக்கலாங்க. நம்ம எல்லாத்துலேயுமே வெண்ணெயை தடவிட்டு இதில் நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இது மாதிரி நம்ம நிறையா வெண்ணெயை போட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லா வெண்ணெயும் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இப்போ ரொம்ப பிடிச்சதுன்னா கொஞ்சம் என்ன 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா சுவையான ஸ்நாக்ஸுங்க. எளிதில் செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி இது. இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம தோசைக்கல்ல போட்டு நம்ம எடுத்துடலாம். வாங்க, இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல்ல அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல்ல வச்சு இப்போ நான் வெண்ணெயை போட்டிருக்கேங்க. இப்போ இது வெண்ணெயை வச்சோன்னு போட்டோன்னா நம்ம வந்து இந்த செஞ்சு வச்ச பன்னுங்களை நம்ம சேர்த்துடலாம். இப்போ அது மேலேயும் நான் வந்து வெண்ணெய் தடவி வேக வச்சிட்ருக்கேங்க. இது வந்து சிம்மில் இருந்தால் கொஞ்சம் கருவாமல் இருக்கும். நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகுங்க. வெண்ணெய் நல்லா நிறையா போட்டிங்கன்னா நல்லா சுவையை தரும். இது 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுட்டு நம்ம மேலே வந்து 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துட்டு நம்ம வெண்ணெயை சேர்த்தோம்னா அருமையான பட்டர் பன் ரெனி ரெடிங்க. இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது வந்து ஸ்வீட் ரெசிபியிலே ரொம்ப பெஸ்ட்டான ரெசிபின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.